காலனி டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்று 18/6/2019 ஆனி மாதம் 3ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் நேயர்களுக்கு சாலினி டிவி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்னைக்கு வந்து அமிர்த யோகமும் சித்த யோகமும் கூடிய நாள். இன்று மாலை 3:12 வரை பிரதமை திதி, பிறகு நாள் முழுவதும் துதி. இன்று ஆனி மாதம் தேய் வரை பிரதமை திதி, சிரார்த்த திதி, தவச திதி. இன்று மதியம் 12:45 வரை மூல நட்சத்திரம், பிறகு நாள் முழுவதும் பூராட நட்சத்திரம். இன்று காலை 8:54 முதல் 10:24 வரை யமகண்டம், மதியம் 11:54 முதல் 1:24 வரை குளிகை காலம், மாலை 2:54 முதல் 4:24 வரை ராகு காலம். இன்றைய கிரக நிலைகளை பார்ப்போம். ரிஷபத்தில் சுக்கிரன், மிதுனத்தில் செவ்வாய், புதன், ராகு, சூரியன், விருச்சிகத்தில் குரு, தனுசில் கேது, சனி, சந்திரன். இன்னைக்கு பாருங்கள், விநாயகர் பெருமாள் தாயாரை வந்து சேவை பண்ணுறது ரொம்ப சிறப்பு, அது மாதிரி ஒரு நாள். அடுத்தபடியாக 12 ராசிகளை பார்ப்போம். மேஷ ராசி. மேசராசிக்கு பாருங்கள், 2ல சுக்கிரன் இருக்கிறார், குரு பார்க்குறார். இந்த மாதம் பொதுவாக மேசராசிக்காரவங்களுக்கு பணத்தட்டுப்பாடே வராது, அது மாதிரி ஒரு நல்ல நாள், நல்ல மாதம். ஏன்னா சுக்கிரன் போய் தனஸ்தானத்தில் ஆட்சியாக இருக்கிறார். அதோடும் இல்லாமல் குடும்பத்தில் சுப காரியம், சுப நிகழ்ச்சிகள் இதெல்லாம் கூட நடக்கும். 2ஆம் இடத்தை குரு பார்க்குறார், 2ஆம் இடத்துல சுக்கிரன் ஆட்சியாக இருக்கிறார். அதனால் மேசராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் ஒரு நல்ல மாதமே, அந்த மாதிரி மேசராசிக்கு பலன் இந்த மாதத்தில் கிடைக்கும். எல்லா வகையிலையும் வெற்றி தான், அரசாங்கம், அரசு. ஏன்னா நான் 3ல போய் தைரிய ஸ்தானத்தில் போய் எல்லா பாவகரமும் உட்காந்துருக்கு, ராசி அதிபதியும் செவ்வாயும் உட்காந்துருக்கிறார். அது மாதிரி ஒரு நாள் இன்றைக்கி பணம் கிடைக்கும், இன்றைக்கி ஞானம் வருது, பக்தி வருது. ஆனால் பாருங்கள், இன்றைக்கி டென்ஷன் தான், எல்லா வேலையும் நடக்கிற மாதிரி இருந்து நடக்கிறதுக்கு எல்லாம் ரெடி தான் பண்ணி வைக்க முடியுமோ ஒழிஞ்சு, இன்றைக்கி டென்ஷனான நாள் தான், நாளைக்கு தான் எல்லா வெற்றியும் கிடைக்கும். அடுத்தபடியாக ரிஷபராசி. இன்றைக்கி பாருங்கள், உடல் அலர்ஜி, இன்றைக்கி சாப்பாடு கிடையாது, பணத்துக்கு ஏற்பாடு பண்ணுறாங்க, இன்றைக்கி ஒரு வேலையும் நடக்காது, இன்றைக்கி தூக்கமும் போச்சு, டென்ஷன் தான். தெய்வ சிந்தனையோடு இன்றைக்கி தள்ளணுங்க, அது மாதிரி நாள். அடுத்தபடியாக மிதுன ராசி. மிதுன ராசிக்கு பாருங்கள், ராசியில் போய் 4 கிரகம் இருக்குது, ராசி அதிபதி புதன் ஆட்சியாக இருக்கார். இன்றைக்கி பாருங்கள், வெட்டி வேலை, தேவையில்லாத பிரயாணம், நண்பர்களோட சேர்ந்துக்கிட்டு எங்கேயாவது போவாங்க, அவங்களால செலவும் வேறு, தண்டை செலவும் வேறு, சங்கடம் வேற, தேவையில்லாத டென்ஷன், உடல் நிலை வேற ஒத்துழைக்க மாட்டேங்குது, உஷ்ண உபாதை, நீர்க்கடுப்பு, யூரின்ல இன்ஃபெக்ஷன், இந்த மாதிரி உபாதையும் கொடுக்குது, அந்த மாதிரி ஒரு கஷ்டம், சரிங்களா? ஏன்னா இன்னைக்கு நாள் அந்த மாதிரி நாள். அடுத்தபடியாக கடகராசி. கடகராசிக்கு பாருங்க, இன்னைக்கு பணம் வருது, உடம்புல ஏதாவது அலர்ஜி பண்ணுது, கணவன் மனைவி உறவு சுமூகம் இல்லை, வாகனம், ஆடை, அலங்காரம், ஆபரணம், இது மாதிரி பொதுவாக பார்த்தீங்கன்னா தடாபடான்னு ஆடம்பர செலவு நடக்குது. இன்றைக்கி எக்கச்சக்க செலவு தாங்க, சந்தோஷ செலவு. அடுத்தபடியாக சிம்மராசி. சிம்மராசிக்கு பாருங்கள், ராசி அதிபதி போய் லாபத்தில் இருக்கிறார், 11:4 இருக்குது. அப்போ பாருங்கள், சனி பார்க்கலன்னா இன்னும் அமோகமாக இருக்கும், சனியும் கேதும் பார்க்கறதுனால லாபத்தில் குறைவு, அவ்வளோதான்.
இன்னைக்கு பரபரப்பாக வேலை நடக்கிற மாதிரி தெரியும், ஆனால் ஒன்றும் நடக்காது. கணவன் மனைவி உறவு சரியில்லை, நண்பர்கள் தொல்லை, இது மத்தியானம் வரைக்கும் அதிகமாக இருக்கும். சாயந்தரத்துக்கு மேலே பாருங்கள், நாளைக்கு நடக்க வேண்டிய எல்லா வேலைகளுக்கும் இன்றைக்கி பிளானை போட்டு ரெடி பண்ணிடுவீங்க. இன்றைக்கி வந்து நாளைக்கு அடையக்கூடிய வெற்றிக்கு இன்றைக்கி உழைக்கும் நாள். அடுத்தபடியாக கன்னிராசி. தாய், வாகனம், உடல்நலம் எல்லா வகையிலையும் சங்கடந்தாங்க. அர்த்தாசிரம சனி நம்மளை போட்டு படாத பாடு படுத்து முடக்கிடுது. நினைக்கிற மாதிரி ஒன்றும் நடக்க முடியல. நாலில் சனியும் மூணில் குருவும் இருந்து நம்மளை சங்கடப்படுத்திக்கிட்டே இருக்கு. இருந்தாலும் மனைவி, பிரயாணம், புத்திர வகையில் நன்மை தான். புகழ், கௌரவம், அந்தஸ்து இதெல்லாம் குறையில. மற்றபடி எல்லாம் நல்லா இருக்குதுங்க. ஆனி மாதமும் ஆடி மாதம் ரெண்டு மாதம் நல்லபடியாக ஓடும், கவலையை விட்டுருங்க. பணம் இன்னும் மூணு நாலு நாள் கழித்து தான் வரும். இன்றைக்கெல்லாம் பணம் வரவும் இல்லை, அதுக்குள்ளே ஏற்பாடு நடக்குது. அடுத்தபடியாக துலாராசி. துலாராசிக்கு பாருங்கள், ரெண்டில் குரு ராசி அதிபதி போய் ஆட்சியாக இருக்கிறார். அப்போ பாருங்கள், அவங்களுக்கு ரெண்டு மாதமாக இருந்த கஷ்டம் விலகிருச்சு. இப்போ குடும்பத்தில் குரு இருக்கிறதுனால குடும்பத்தில் சுபகாரியம், சுப செலவு, பிரயாணம், உத்தியோகம் கிடைக்காதவங்களாம் உத்தியோகம் கிடைக்கிது, புகழ் கௌரவம் அந்தஸ்து உயருது, குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி நடக்குது, எல்லா வகையிலையும் ஆபரணம் சேருது, ப்ரமோஷன் வருது, குஷி தான் போங்க. உடல் நலத்துலேயும் கொஞ்சம் முன்னேற்றம் தெரியுது. அடுத்தபடியாக விருச்சிகராசி. விருச்சிகராசிக்கு பாருங்கள், மதியானம் வரைக்கும் குழப்பம்தான், டென்ஷன் தான், சூடான வார்த்தை தான். சாயந்தரத்துக்கு மேலே சரியாயிடுதுங்க. குடும்பத்தில் சலசலப்பு தான். மெதுவாக இந்த ஆணி மாதத்தை ஓட்டுங்க. சந்திராஷ்டிரம மாதம் அதை ஞாபகத்தில் வச்சுக்கிட்டே இருங்க. கோபம் வேண்டாம். வியாழன் வெள்ளி தான் பணம் வரும். இன்றைக்கி மெதுவாக அப்படியே தள்ளுங்க. அடுத்தபடியாக தனுசு. தனுசுக்கு பாருங்கள், நம்ம ராசியிலேயே சனி இருக்கிறார், கேது இருக்கிறார், இன்னைக்கு சந்திரனும் இருக்கிறார். சரிங்களா, நமக்கு வந்து பாதக ஸ்தானத்தில் போய் நாலு கிரகம் இருக்கு. இன்றைக்கி பாருங்கள், ஏதாவது ஃபுட் அலர்ஜி, ட்ரக் அலர்ஜின்னு உடம்பில் ஏதாவது அலர்ஜி பண்ணிடும். எந்த எடுத்தாலும் இன்றைக்கி நெகட்டிவ் திங்கிங் தான் வரும், குழப்பம்தான். நண்பர்கள், வாகனத்தால் நஷ்டம், செலவு, இன்றைக்கி ரொம்ப சோம்பேறித்தனம். காது வேறு ஏதாவது பிரச்சனை பண்ணும். அது மாதிரி சுமாரான நாள் தான். அடுத்தபடியாக மகரம். மகரத்துக்கு பாருங்கள், இன்றைக்கி எக்கச்சக்கமான செலவுங்க, அதிக செலவு, தண்ட செலவு கூட நடக்கும். இருந்தால் இருந்துட்டு போது விடுங்க. தெய்வம் நமக்கு துணை இருக்குது. திருமணம் கை கூடுது, தொழில் உத்தியோகம் சிறப்பாக இருக்குது. வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு ஜாதகத்தில், ஜனன காலத்தில் பவர் உள்ளவங்களுக்கு வெளிநாடு ரெடியாகுது. எல்லா வகையிலையும் நன்மை தான். ஏழரை சனி அதிக செலவு பண்ண வைக்கிது. மற்றபடி நல்ல நாள் தாங்க. அடுத்தபடியாக கும்பராசி. கும்பராசிக்கு பாருங்க, இன்னைக்கு வந்து பதினொன்றில் சனி, கேது, சந்திரன். இன்னைக்கு மகிழ்ச்சியான நாளுங்க. திடீர்னு பணம் வருதுங்க. வாகன சுகம் இருக்குது. சிரமங்க வந்து விலகுது. நாலஞ்சு நாளாக ரொம்ப சிரமம், இன்னைக்கு அது விலகுது. சுப செலவு வேறு வருது. சிறிது கால் வலி பிரச்சனை வருதுங்க. நான் ராசியை சனி பார்க்குற, கொஞ்சம் பிரச்சனை ஏற்படும். மற்றபடி நல்ல நாள் தான் இன்றைக்கி, சந்தோஷமான நாள் தான். அடுத்தபடியாக மீனம். மீனத்துக்கு பாருங்கள், பிரயாணத்துக்கு ஏற்பாடாகுது, ஆபரணங்கள் சேருது. காது ஆபரணம் குறிப்பாக பார்த்தீங்கன்னா, காது ஆபரணம் ரெண்டு மூணு செட்டு கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு ஆபரண சேர்க்கை நடக்குது. ரொம்ப துணிச்சலாக இருக்குது. எதுக்குன்னா கஷ்டத்துக்கு தான் துணிச்சல். கொஞ்சம் அடக்கமாக இருக்கணுங்க.
உல்லாசம்தான், நண்பர்களோட சேர்ந்துக்கிட்டு உறவினர்கள் இந்த வகையில் உல்லாசம் மகிழ்ச்சி தான். பத்தில் சனி இருந்து தொழில் வகையில் நிறைய செலவு இழுத்து விடுதுங்க, மற்றபடி நன்மை தாங்க, நல்ல நாள் தான். வணக்கம், நாளை பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.